உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணிங்கன்னா, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அதை ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பர் ஆகலாம் தான் மெம்பர் ஆகலாம். நம்ம வந்து டெலிகிராமில் குரூப் வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் வின்சன் மேக்ஸன் டைப் பண்ணால் குரூப் வந்துடும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th டாப்பர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு சிம்பிள் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது எந்த மாதிரி படிக்கிறது, எந்த மாதிரி நீங்கள் படித்தா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது தமிழ் மீடியத்துக்கும் ஒரு தம்பி வந்து அட்வைஸ் கொடுப்பார், அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஒரு தம்பி வந்து கொடுப்பார். அதாவது இது இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணிங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஸ்கிப் பண்ணிங்கன்னா அதோடய கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தயவுசெய்து உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கு உங்களுக்காண்டி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி வீடியோ போட்டுருக்கோம். அந்த பசங்களும் உங்களுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. தயவுசெய்து ஹெட்செட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஆடியோ தான், அதனால் தயவுசெய்து கேளுங்கள். கண்டிப்பாகவே அவங்க ரெண்டு பேருமே நல்ல மார்க் எடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே எபோவ் 90 எடுத்தவங்க. ஒரு தம்பி வந்து 95 எடுத்தவர், அதனால் வந்து எபோவ் 95 எடுத்தவங்க. அதனால் தயவுசெய்து அந்த அவங்க கொடுக்குற ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் வந்து கெமிஸ்ட்ரி மார்க் தான் சொல்கிறேன், அதனால் அவங்க கொடுக்குற ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்கள் சொல்கிறத விட ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு அந்த பசங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே, அதாவது ஆர்கானிக் முடிச்சோடனே, ஆர்கானிக் இங்கிலீஷ் மீடியம் முடிச்சோடனே தமிழ் மீடியம் வரும், அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக். இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம் முடிஞ்சோடனே தமிழ் மீடியம் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 mark பார்த்தோன்னா டோட்டலாக 15 இருக்குது. அதில் அவுட் 7 வந்து இன்டீரியர் மாதிரி கேட்கலாம், 8 வந்து புக் பேக் கேட்பாங்க. ஸோ அந்த 7 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 3-4 வந்து டிஃபிகல்ட்டி லெவல்ஸில் ரீசார்ஜ் பண்ணும், மிச்சம் ஒரு 2-3 வந்து கண்டிப்பாக சென்டம் எடுக்க கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அந்த 3-12 டிஃபிகல்ட்டி பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது வந்து போல்ட் லெட்டர்ஸ்லேருந்து இல்லை கொஞ்சம் இன்டீரியராக இருக்க மாதிரி கேட்கலாம். ஸோ 1 mark பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக சென்டம் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். சில 1 marks பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட் க்வெஸ்சன்ஸ் மாதிரி, நீட்லேருந்து கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து 2 marks பார்ப்போம். 2 markில் பார்த்தீங்கன்னா 1 markில் புக் பேக் 1 mark நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா சில டைம் அந்த 1 marks அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். ஆப்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு 2 mark க்வெஸ்சன்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்க நம்ம புக்கில் இருக்க 1 marks எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் க்வெஸ்சன்ஸ் இல்லாத வந்து கம்பைன் ஆகி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஏற்றும் அப்படிங்கிறதுக்காண்டி அது கேட்கலாம். ஸோ 2 mark வந்து ஜஸ்ட்டு சிம்பிளாக நீங்கள் ரீட் பண்ணிட்டு போன க்வெஸ்சன்ஸ் தான் டைரெக்டாக வந்து வர மாதிரி இருக்கும். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி க்வெஸ்சன். கம்பல்சரி க்வெஸ்சன் பொறுத்தவரையும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ரீச் ஆகிருக்காத இடத்துல, மேபி இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், இந்த ஆர்கானிக் லெசனில் எஸ்டிமேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து யாருமே ரீச் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஏரியா. ஸோ அதுலேருந்து தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்டால் மெத்தட் வச்சு ஒரு சின்ன 2 mark கேட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலி அந்த ஆன்சரே ஜெல்டால் மெத்தட், அந்த ஒரு 2 வார்த்தைக்கு அப்படி தான் 2 mark கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து 2 mark கம்பல்சரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி சம்ஸ் வந்து மோஸ்ட்டாக இருக்காது, சிம்பிளாக இருக்க தியரி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ரீசனல் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். 3 mark வருவோம். 3 mark பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸ்லேருந்து நம்மளுக்கு 2 mark கிடையாது, ஆக்சுவலி 3 marks தான் இருக்கும். ஸோ அவங்க எடுக்கிற க்வெஸ்சன் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே 3 marks வரவும் சான்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் 2 mark எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3 marks இதே மாதிரிலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 3 marks 3 subdivision கொடுத்துருமா, ஐயப்பாக் டைம் கொடுத்து 1, 2, 3 3 mark இந்த மாதிரி சில டைம் கேட்பாங்க. மோஸ்ட்டாக 3 marksனாவே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராது, மோஸ்ட்டாக வராது. ஏன்னா தியரி க்வெஸ்சன்ஸ், ரீசனல் க்வெஸ்சன் மட்டும்தான் வந்து 3 marks வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் 2 marks நான் சொல்ல மாட்டேன், டெஃபினிஷன்ஸு, லாஸ் சம் பாயில்ஸ்லாம் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்குறது 3 marks சில டைம் வரலாம். ஸோ கம்பல்சரி வந்து 3 marks வந்து நம்ம சொல்லவே முடியாது. சில டைம் ஜாயிண்ட் க்வெஸ்சன்ஸ் மோஸ்ட்டாக வராது, ரீசனல் க்வெஸ்சன்னா கம்பல்சரியில் வர்றதுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்து 5 mark பார்ப்போம். 5 mark எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி டைரக்ட் 5 mark ஒரு 3-3 தான் வரும். அவுட் ஆஃப் 10 யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஒன்லி 3. அடுத்து ஒரு மிச்சம் இருக்க 7 questions வந்து கம்பைன் க்வெஸ்சன், 3 mark 2 mark கம்பைன் க்வெஸ்சன்ஸ் தான் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். சில ஒரு 2 mark ஈஸியாக இருக்கும், ஒரு 3 mark கம்மி கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஆப்ஷன், நீங்கள் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ 3 mark வந்து ஈஸியாக இருக்குன்னா அதை எடுத்துருங்க, 2 mark தெரியாட்டியும் பரவாயில்ல அதை எடுத்துடலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 5 mark பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 2 mark 3 mark க்வெஸ்சன்ஸ் பார்த்த க்வெஸ்சன் பேப்பர் ரிசீவ் பண்ணி பார்த்தோன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணாத க்வெஸ்சன்லாம் உங்களுக்கு 5 marks சில டைம் வர சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் க்வெஸ்சன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பாயில்ஸ்லாம்,
பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் லெசன்ஸில் சில கொஷின்ஸு, அயனைசேஷன் என்தால்பி வச்சு கேட்குறது, இந்த மாதிரி சில இது வரலாம். ஸோ சில இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு கொஷின், ஆனால் சிம்பிளாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறது, இதை சேர்த்து விடுவாங்க. அடுத்து ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும். அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. அது 5 மார்க்காக இருக்காது, 3 மார்க்கில் வரும். எப்படின்னா ஏபிசிடி கொஷின், ஏபிசி இந்த மாதிரி 3 காம்பவுண்ட் கொடுத்து 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா சைடு அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து சில டைம் வந்து சம்ஸ் வரும், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எதுக்கு இந்த இது பார்த்துட்ருக்கோன்னா எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்து முடிக்கலாம். இன்ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஜஸ்ட் லைட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் ரியாக்ஷன் கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் புக் பேக்கில் இருக்க குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ், முடிஞ்ச அளவு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் அமையும். ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா லாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவு லைட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதை நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் நேமிங்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து வளைய ஹெக்ஸேன், வளைய ஹெப்டேன் அது மாதிரி வர்றதுக்கு வந்து வளையங்கிறதுக்கு பதிலாக சைக்ளோன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்ளோன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லையும் நிறைய டைம்ஸ் வந்து சைக்ளோன் தான் கேட்குறான். அதனால தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஆர்கானிக் படிக்கிறப்ப இங்கிலீஷ் நேமிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆர்கானிக் ரியாக்ஷன் பார்த்தோம்னா எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினைகள் அது மாதிரி வர்றது வந்து SN1 SN2 அதுக்கு நேமிங் கொடுத்துருப்பான், E1 E2 எலிமினேஷன் அது மாதிரிக்கு வந்து அது மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேமிங்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஃபர்தராக காலேஜ் போய் படிக்கிறப்பையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும். ஓகே, அடுத்து இன்ஆர்கானிக்னு பார்த்தோம்னா தமிழில் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தியரி வைஸ் பார்த்தோம்னா அது படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் புக்கையும் முடிஞ்சா வாங்கி வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி இங்கிலீஷோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஆர்கானிக் பொறுத்தவரைக்கு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க நிறைய எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியலாம், ஸோ அதை பார்த்துக்கோங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸ் பார்த்த கொஷின் பேப்பர் ரிசீவ் பண்ணி பார்த்தோன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷின்லாம் உங்களுக்கு 5 மார்க்கில் சில டைம் வர சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் பாயில்ஸ்லாம், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் லெசன்ஸில் சில கொஷின்ஸு, அயனைசேஷன் என்தால்பி வச்சு கேட்குறது, இந்த மாதிரி சில இது வரலாம். ஸோ சில இது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு கொஷின், ஆனால் சிம்பிளாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்குறது, இதை சேர்த்து விடுவாங்க. அடுத்து ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிக்கணும். அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. அது 5 மார்க்காக இருக்காது, 3 மார்க்கில் வரும். எப்படின்னா ஏபிசிடி கொஷின், ஏபிசி இந்த மாதிரி 3 காம்பவுண்ட் கொடுத்து 3 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா சைடு அதையும் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து சில டைம் வந்து சம்ஸ் வரும், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எதுக்கு இந்த இது பார்த்துட்ருக்கோன்னா எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்மரி மாதிரி கொடுத்து முடிக்கலாம். இன்ஆர்கானிக்கில் நீங்கள் என்ன படிக்கணும்னா ஜஸ்ட் லைட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரிப்பீட்டட் ரியாக்ஷன் கொஷின்ஸ் படிச்சுக்கலாம். ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் புக் பேக்கில் இருக்க குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ், முடிஞ்ச அளவு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் அமையும். ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா லாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவு லைட்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை நம்ம சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அதை நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதையும் சேர்த்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் நேமிங்கையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ வந்து வளைய ஹெக்ஸேன், வளைய ஹெப்டேன் அது மாதிரி வர்றதுக்கு வந்து வளையங்கிறதுக்கு பதிலாக சைக்ளோன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைக்ளோன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்லையும் நிறைய டைம்ஸ் வந்து சைக்ளோன் தான் கேட்குறான். அதனால தமிழ் மீடியம் படிக்கிறவங்க ஆர்கானிக் படிக்கிறப்ப இங்கிலீஷ் நேமிங் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ், அதாவது ஆர்கானிக் ரியாக்ஷன் பார்த்தோம்னா எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினைகள் அது மாதிரி வர்றது வந்து SN1 SN2 அதுக்கு நேமிங் கொடுத்துருப்பான், E1 E2 எலிமினேஷன் அது மாதிரிக்கு வந்து அது மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நேமிங்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஃபர்தராக காலேஜ் போய் படிக்கிறப்பையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும்.
ஓகே, அடுத்து இன்ஆர்கானிக்னு பார்த்தோம்னா தமிழில் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தியரி வைஸ் பார்த்தோம்னா அது படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் புக்கையும் முடிஞ்சால் வாங்கி வச்சு ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி இங்கிலீஷோடு நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஆர்கானிக் பொறுத்தவரைக்கு. அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எதுவும் நீங்கள் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னமும் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாகவே உங்களோட தேவைகள் நிறைவேற்றிருக்கான்னு தான் நம்ம சேனலே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இன்னும் உங்களுக்கு என்னென்ன வந்து தேவைகள் இருக்குது, அதாவது எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து புதுமையாக பண்ணலாம் அப்படின் தான் நம்ம டெய்லியும் யோசிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்காக நான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், அதான் நம்மளோட ஆசையும் கூட. நீங்கள் டுவெல்த்துலேயும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு சமும் ஒர்க் அவுட் பண்ணி போட்டுட்ருக்கோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.